ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய டாட்டா நானோவில் கூலண்ட் லீக் ஆகுது. அது எப்படி லீக் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். இன்றைக்கி மெக்கானிக் கிட்டே எடுத்துகிட்டு போய் கொடுத்து நம்ம வண்டியை ரெடி பண்ண போவோம். இதில் கொஞ்சம் பாருங்கள், இதில் பாதி அளவுக்கு தண்ணி இருக்குது. இதில் சுத்தமாக தண்ணியே நிற்க மாட்டேங்குது. இப்போ நம்ம இதில் ஃபில் பண்ணலாம். எங்கே லீக் ஆகுதுன்னு நீங்களே பாருங்கள். சுத்தமாக காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ தண்ணி போட்டாலும் ஃபுல்லாக போயின்னே இருக்கு பாருங்க. இப்போ இது ஃபில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். பாருங்க, தண்ணி கம்மியாகினே இருக்கு. எவ்வளோ சீக்கிரமாக உள்ளே போகுது பாருங்க. அது எங்கே லீக் ஆகுதுன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கேருந்து லீக் ஆகுது. இதை நம்ம மெக்கானிக் கிட்ட எடுத்துகிட்டு போய் கொடுத்து சரி பண்ணிக்கலாம். கூலண்ட் லீக் ஆகுறதுனால ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், ஓவர் ஹீட் காமிக்குது, செக் லைட்டும் எரியுது. அதனால் வண்டியை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடியில் சொரிய எடுத்துன்னு போனோம் இந்த வண்டியை. இதே மாதிரி பாருங்க, எல்லாம் தண்ணியும் கம்மியாயிடுச்சு. இல்லை லீக் ஆகுதுங்க. இது உள்ள பின்னாடி ஒரு ஃபேன் இருக்கும், இன்ஜினை கூல் பண்ணுறது. அந்த ஃபேன் சுத்தது பாருங்க. இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் இதோட உள்ளே இருக்க ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ ரேடியேட்டர் திறந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா பெரிய துணியை வச்சுக்கோங்க, சூடு கீடு மேலே அடிச்சிருப்போம். இந்த வண்டி ஏன் ரெடியில்ஸுக்கு எடுத்துகிட்டு போய் சர்வீஸ் பண்ணுறோன்னா, அங்கே ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் ஈஸியாக கிடைக்கும். அதனால தான் நம்ம ஊரில் கொஞ்சம் ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைக்கிறதுல கொஞ்சம் கஷ்டமாகும். இதில் தண்ணி லீக் ஆகுறதுனால மூணு பாட்டில் தண்ணி பெரிய கேனில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்பப்போ ஃபில் பண்ணுறதுக்காக வீட்டு அண்ணந்தே எடுத்துக்கிட்டேன். மறுபடியும் கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட கோல்டு கில்டு இருந்தால் போடலாம், அப்படியே வச்சிடலாம். சும்மா இந்த மூடியை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பின்னாடி இருக்கிற டோருக்கு ஆறு நெட்டு வரும், அது க்ளோஸ் பண்ணியா ஓபன் பண்ணா கஷ்டம் ஆகும். அதனால அப்படியே வேஸ்ட் பண்ணும். இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிடும் பாருங்க.
ஆனால் செக் லைட் மட்டும் இருக்கு, பரவாயில்ல. அந்த ரேடியேட்டரில் தண்ணி ஃபில் பண்ணிட்டா நம்ம மாமூலாக எப்போவுமே ஓட்டுற மாதிரி 60-70 ஸ்பீடில் வண்டி ஓட்ட முடியுது, வேறு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. அந்த கூலண்ட் ஃபுல்லாக லீக் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறமா வண்டியில் ஹீட்டு காமிச்சு வண்டி ஆஃப் ஆகிடுது ஆட்டோமேட்டிக்காக, வேறு எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை. இது வந்து 10-15 கிலோமீட்டருக்குள்ளே நடந்துருது. மறுபடியும் ஹைவேஸில் இதே மாதிரி ஆச்சு. இது மூணாவது தடவை நம்ம கிளம்பி இப்போ இங்கே நிறுத்திடலாம். நிறுத்திட்டு மறுபடியும் தெரியும் அந்த ரேடியேட்டரில் கொஞ்சம் தண்ணி போட்டு நம்ம கிளம்பலாம். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விடலாம் வண்டிக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெடில்ஸ் பாபா மோட்டர்ஸ்க்கு எடுத்துன்னு போயாச்சு வண்டி. அங்கே எடுத்துன்னு போய் நம்ம ப்ராப்ளம் அவங்கக்கிட்ட சொன்னோம். சொன்ன உடனே கொஞ்ச நேரத்துல என்னன்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. இதில் வாட்டர் பம்பில் ப்ராப்ளம்னு சொன்னாங்க. வண்டியை பாருங்கள், இப்படியே மேலே ஏற்றிட்டாங்க. ஏற்றிட்டு ஒரு 2-3 பேர் நம்ம வண்டிக்கே வேலை செஞ்சாங்க. நம்ம ஒரு 11:30 மணிக்கு வண்டியை கொடுத்தோம். அவங்க நைட்டு ஒரு 7:30-8 மணிக்கு கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு வண்டி. வாட்டர் பம்ப் வந்து இதில் இன்ஜின் பாதி பிரித்தா தான் அதை எடுத்து மாற்ற முடியுமா பாருங்கள். ஒரு சைடு டயரை கட்டிட்டாங்க, உள்ளே போய் இன்ஜின் பாதி பிரிச்சிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாக செஞ்சு கொடுத்தாங்க. இன்ஜினும் ஓப்பன் பண்ணதுனால இன்ஜின் ஆயிலும் வெளியே வந்துருச்சு. அதையும் அவங்க பத்திரமாக எடுத்து வச்சாங்க மறுபடியும் ஃபில் பண்ணுறதுக்காக. இந்த பார்ட்ஸ் தான் இதில் போயிட்டு இருந்தது. வாட்டர் பம்ப்பு, இன்னும் அந்த பெல்ட்டு, அதுக்கு சம்மந்தமான பொருட்கள், அதோட பில் நான் உங்களுக்கு ஃபோட்டோ வைக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. பின்னாடி வர டோர் இது, இதுவும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி, அவங்க ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொன்னாங்க. சரி, போய் சாப்பிட்டு வந்துடலான்னு போய் சாப்பிட்டோம். ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டாச்சு. சாம்பார் சாதம், ஒரு ஃப்ரைட் ரைஸு, ஒரு சிக்கன்லாம் வாங்கி சாப்பிட்டாச்சு. அவங்க நமக்கு கரெக்ட் டைமிங் சொல்லிட்டாங்க, சாயந்தரம் 7:30 மணிக்கு தான் ரெடி ஆகணும். அதே மாதிரி நம்மளுக்கு கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அது வரையும் நாங்கள் வெளியே வெயிட் பண்ணின்னு இருந்தோம். 7:30 மணிக்கு வந்தோம், வண்டியை நம்மளுக்கு கரெக்டாக கையில் கொடுத்தாச்சு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் பம்ப்பு, டைமிங் பெல்ட்டு. வாட்டர் பம்ப் வந்து 3,500, டைமிங் பெல்ட் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்குது, மாற்றிக்கோங்கன்னாங்க. அது ஒரு 800 வந்தது. ரெண்டுமே நான் மாற்றிட சொல்லிட்டேன், ஏன்னா தெரியும் அதில் ப்ராப்ளம் வந்தால் தெரியும் நம்ம இவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வரணும். அதெல்லாம் முடித்து அவங்க நம்மக்கிட்ட வண்டி கொடுத்துட்டாங்க. 5,200 ஆச்சு. இப்போ நம்ம வண்டி எடுத்துன்னு கிளம்பணும். எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் வண்டி சூப்பராக இருந்தது. காலைல ஹீட்டாகி வர வழியில் 4 ஆஃப் ஆகிடுச்சு. போகும்போது எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை, சூப்பராக வண்டி எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ நான் இதில் பில்லும் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பில்லோட ஃபோட்டோவும் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன். இதில் வந்து டைமிங் பெல்ட் வந்து நம்மளாக விருப்பப்பட்டு மாற்றிக்கிட்டோம், ஏன்னா மறுபடியும் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு.
பாருங்கள் கொடுத்த டேட் டைமிங்கு, வண்டி எப்போ நம்மளுக்கு கொடுத்தாங்க, வண்டி எவ்வளோ கிலோமீட்டர் போயிருக்கு, நர்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் போட்டாங்க, லேபர் எவ்வளோ, எல்லாம் இதுலேயே இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டைமிங் பெல்ட்டோட ரேட் மட்டும் கம்மி பண்ணியிருக்கலாம், ஆனால் அதுவும் பண்ணிட்டா நல்லதுன்னு செஞ்சுக்கணும் நம்ம. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஜஃப்ரு ஷமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டுக்கு வந்து காரை பார்க்கிங் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ்.